விரைவு செய்திகள். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற பலர் உயிர் தியாகம் செய்ததை தொடர்ந்து கிடைத்த சுதந்திரத்தை அனைவரும் பொறுப்புடன் பேணிக்காக்க வேண்டும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பாரதியார் பல்கலைக்கூடம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றிய போது அவர் இதை தெரிவித்தார். 75வது சுதந்திர தினத்தையொட்டி போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளை போற்றும் வகையில் நாடு முழுவதும் இதனை கொண்டாட வேண்டும் என பாரத பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் அனைவரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்களும் சின்னங்களும் வாக்குப்பதிவு எந்திரத்தில் பொருத்தும் பணி இன்று தொடங்கியது. கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பணியாளர்கள், வருவாய்த்துறை அலுவலர்கள், வாக்குச்சாவடி அலுவலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சட்டமன்ற தொகுதியில் உள்ள 29 மண்டலங்களில் 349 வாக்குச்சாவடிகள் உள்ளன. அதற்காக 419 வாக்குப்பதிவு எந்திரங்களும், 838 வேட்பாளர்கள் பட்டியல் எந்திரங்களும், 471 ஒப்புகை சீட்டு எந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான பழனிதேவி மேற்பார்வையில் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கல் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மைய ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான கே மெகராஜ் இன்று ஆய்வு செய்தார். இந்த மாவட்டத்தின் திருங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் அமைக்கப்படவுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் தொகுதி வாரியான பாதுகாப்பு அறைகள், அவற்றில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வைப்பதற்கான அளவீட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்கு எண்ணும் அறைகளில் தடுப்பு அமைப்புகளையும் அவர் ஆய்வு செய்தார். 16க்கும் அதிகமான வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளுக்கான துணை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை அரசியல் பிரதிநிதிகள் முன்னிலையில் கணினி மூலமான குழுக்கள் முறையில் தேர்வு செய்யும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டார். தமிழக அரசின் யானைகள் சிறப்பு நலவாழ்வு முகாமிற்கு சென்ற மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தின் கோவில் யானை அபயாம்பிகையும் ஒப்பிலியப்பன் கோவில் யானை பூமாவும் இன்று அந்தந்த கோவில்களுக்கு திரும்பின. கடந்த மாதம் 6ஆம் தேதி கோயம்புத்தூர் தேக்கம்பட்டியில் உள்ள முகாமில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக வலம் வந்த இந்த யானைகள் முகாம் நிறைவடைந்து இன்று ஆலயங்களுக்கு திரும்பின. இந்து அறநிலையத்துறையினர், கோவில் அர்ச்சகர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து யானைகளுக்கு வரவேற்பு அளித்தனர். திருக்கடையூர் யானை அபிராமி காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்த ஆண்டு முகாமுக்கு செல்லவில்லை. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னார் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு உற்சவத்தன்று வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் ஓதினர். திருக்கல்யாணத்திற்காக பெரியாழ்வாரின் சார்பில் கோவில் நிர்வாகத்தினர் சீர்வரிசைகளை கொண்டு வந்தனர். அவற்றை அர்ச்சகர்கள் பெற்றுக்கொண்டு வேத மந்திரங்களை முழங்கினர். வெகு விமர்சையாக நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தின் நிறைவாக பக்தர்களுக்கு திருமாங்கல்ய கயிறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.